ஹே ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன தசன் அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஒரு கான்செப்ட் சொல்லி இந்த கதையை நான் ஸ்பாயில் பண்ண வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக கீழே ரேட் பண்ணுங்க, இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க அதிகமாக பேசாமல் படத்தோட முழு கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஆரம்ப காட்சியில் ஒரு பீச்சை காட்டுறாங்க. அங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லை ஒன்று மணி தெரியாங்க, பசங்க பொண்ணு கூட பார்க்க சும்மா தார் மர சர்க்கு வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தாங்க சர்க்கு வேணாம் சொல்லுவாங்க. பட் அப்படியே கீழே பார்த்தா நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிரேக்அப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவன் இன்னொரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருக்கிறத பார்த்ததுனால அதனால ரெண்டு பேருக்குமே பிரேக்அப் ஆயிடும். ஆனா இப்போ நம்ம ஹீரோ அந்த கருப்பி கூட அப்படியே லவ் பண்ற மாதிரி இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சுத்துறது ஆல்ரெடி அடிக்கிறது. நம்ம ஹீரோயின் மேல இருந்தே பார்த்து கடுப்பாயி பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லி சரக்கு வாங்கி அடிக்கிறாங்க. சும்மா தாறு மாற குடிக்கிறாங்க. அங்க என்னத்த என்ன பண்றானா, இங்க இருக்கிற எல்லாருமே போனையே நோண்டிட்டு இருக்கீங்க, பாட்டியே என்ஜாய் பண்ண மாட்டீங்க, யாருமே போனை நோண்ட கூடாது, எல்லாருமே உங்க போன் எடுத்து பேக்ல போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதை அப்படியே மொத்தமா சேர்த்து கட்டி காரோட டிக்கில போட்டுறான். இப்ப அப்படியே அங்கங்க விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டி நடக்கிற நைட்டும் காட்டுறாங்க, மறுநாள் காலில் இருக்கிற அமைதியும் காட்டுறாங்க. இப்படி மாறி மாறி எடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க ஒரு மொட்டை குண்டை பீச் பக்கம் நடந்து போனானா, ஏதோ ஒரு பெரிய உருண்டை மாதிரி இருக்குங்க. அதை எத்தனை வந்து அப்படியே இந்த பாட்டிக்கு நடுவில் வைக்கிறான். அப்படியே பார்க்க ரொம்ப வித்தியாசமா கொஞ்சம் கேவலமா பாற மாதிரி இருக்குங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துட்டே இருக்காங்க. எல்லாருமே செம்ம போத ஒரு வழியா நைட்டு பாட்டி முடிஞ்சிருச்சுங்க. காலையில விடுது. இப்ப நம்ம என்ன காட்டுறாங்க, நம்ம உயிர் என்ன அந்த போனை வாங்கினா பாத்தீங்களா, அவனோட நெஞ்சு மலையை படுத்திருக்கான். சம்பவம் ஏதாவது நடக்கும், அப்படியே சும்மா படுத்து மட்டும் இருக்கா. ரெண்டு பேரும் சும்மா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க. கீழே வந்து பாக்குறாங்க. கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட கார்ல படுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட, நான் என்ன அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நைட் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நைட் ஏதோ போதில ஏதோ பண்ணிருப்பான், அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, யாருமே காணும். என்ன யாருமே காணும், எல்லாரும் எங்கதான் போய் தோஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்றான், அங்க ஒரு பறவை தரையில வந்து அப்படியே இருக்கும். அப்ப அது கீழே ஏதோ திடீர்னு வித்தியாசமா டப்பு டப்புனு அதை வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அந்த ஃபிளாஷ் நான் செகண்ட் அந்த பறவை அப்படியே பூமி கடியில புதஞ்சு போயிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு அதே நேரத்துல இங்க இன்னொத்தி காட்டும். அவளுக்கு பயங்கர போதுங்க, டிரெஸ் கூட ஒழுங்கா போடல, அப்படியே போதை தெரிஞ்சு வாந்தி எடுத்துட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ அவளை பார்த்து கீழே இறங்காது அப்படின்னு சொல்லி கத்த, அவளும் கரெக்டா கீழே காலை வைக்க சும்மா சரியா இருக்குங்க. அவ காலை வச்சு அந்த ஃபிளாஷ் நான் செகண்ட்ல அவளை தாங்க அவ காலை அப்படியே பேஸ்ட் போட்டு ஓட்டின மாதிரி ஓட்டிக்குது. அவளோட காலை கீழே போனது போனது அவளால தூக்க கூட முடியல. இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் அவளை பார்த்து ஓட்டிட்டே இருக்காங்க, என்ன ஒண்ணு நடக்க தெரியாது, அவனால காலை தூக்க முடியாது அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவ கொஞ்சமா அப்படியே பூமி கடையில புதஞ்சிட்டு இருக்கா. அந்த கார்ல இருந்த இன்னொருத்தன் அவளை காப்பாத்த போறேன், விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணும், அந்த ஜம்ப் பண்ண ஃபிளாஷ் நான் செக்ல அவனோட காலை ஓட்டிக்குது. அப்பதான் உண்மையில நடக்குது சொல்லி எல்லாருக்குமே காட்டுறாங்க. அவனோட மூஞ்சி உடம்புல அப்படியே கீழே ஒரு மனுஷன் அப்படியே போட்டு கீழே இழுக்குது. அவனோட கண்ணு சத நெஞ்சு சொல்லி எல்லா பக்கமும் அப்படியே கீழே இழுக்குது. அவன் அப்படியே பூமி கடையில புதஞ்சு போறான். இது எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே எல்லாருமே கதறி அழுகுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. போன் எடுத்து யாருக்காவது போன் பண்ணலாம்னு பார்த்தா போன் அந்த டிகி உள்ள இருக்கு, அவங்களால போனையுமே எடுக்க முடியாது. கீழே இறங்கி போயிடுறது உண்டு, ஆனாலும் அவங்க கீழே இறங்கியும் போக முடியாது. அந்த போன் வேணா அவங்க கீழே இறங்கணும், அவங்க போன் அந்த காரோட டிகி தரக்கணும், ஓபன் பண்ணணும், அப்படி பண்ணாதான் அந்த போனையே எடுக்க முடியும். ஆனா இவங்க ஏதாவது காருக்குள்ள இருந்து இறங்கினாலே காலி இடுவாங்களே, அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே முடிக்கிறாங்க. சரி, கார்ல இருக்குமே கார் ஆன் பண்ணியாவது போயிடலாமே பார்த்தா, அப்ப இவளுக்கு நேற்று போது இல்ல, லைட் ஏசி சும்மா எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சு தூங்குறதுனால பேட்டரி டேட்டா எடுத்து காரையுமே எடுக்க முடியல. இங்கதான் உயிர் ஒன்று நோட் பண்றா. அவளோட கையை மெதுவா கீழே எடுத்துட்டு போயிட்டு இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறா. அவளோட கையை அந்த மண்ணுக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி சொல்லுவாங்க பாத்தீங்களா, மேக்னெட்டா கிட்ட வைக்கும்போது அந்த எனர்ஜி ஒன்று இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி எதுவும் அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அது தொடர்ல எல்லாருக்கும் அதை காட்டுறாங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறா. இப்பதாங்க நம்ம மொட்டை கொண்டுனே காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு டின்னுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. அவனை இப்ப முடிச்சு என்ன டின்னுக்குள்ள அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்படி உங்க பக்கத்துல வந்து எல்லாருமே தம்சம் பண்றான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அசையாதர மொட்டை கீழே வந்தா அவ்வளவுதான்டா, பூமி கடையில பொஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கத்துறாங்க. இரு இரு கொஞ்சம் சுத்தி பாரு, நம்மள சுத்தி எல்லாருமே சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகிறான். அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு, யாராவது வருவாங்க இந்த பக்கம் இவங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா உச்சவையில் மண்டையை போடுதுங்க. நம்ம நீங்க ஒரு கிரீமை பாக்குறாங்க, அது அப்படியே அவங்களுக்கு தூக்கி போட எல்லாருமே உடம்புல தேய்ச்சிக்கிறாங்க. அப்படியே மொட்டைக்கும் தூக்கி போடுறாங்க, மொட்டையும் தேய்ச்சிக்கிறான். இப்பதான் நம்ம இன்னொரு நோட் பண்றான், இது ஒரு பெரிய பாறை மாதிரி ரவுண்ட் ஒன்று வச்சிங்களே அதையே உடஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அது பாறையே கிடையாது, அது ஒரு முட்டை, ஏதோ ஒண்ணு அந்த முட்டையை உடச்சிட்டு வெளியே வந்திருக்கு. அது இந்த பூமி கடையில போய் இப்படி விசித்திரமா எல்லாத்தையும் போட்டு கொண்டுட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இங்க நம்ம எனக்கு சாப்பிடறதுக்கு 2-3 ஐட்டம் கிடைக்குது. அது என்ன பண்ற ஒன்னு அப்படியே விசுறா, அது உடனே பூமி கடையில போயிடுது. அந்த அமானுஷன் சேர்ந்து அதை சாப்பிட்டது. அப்படி என்ன பண்றது இன்னொரு பக்கம் இன்னும் தூரமா விசுறா, அதையும் போய் அதை சாப்பிட்டது. இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எங்க தூக்கி வீசும்போது அந்த மிருகம் அதை சாப்பிடாம இருக்கோ அங்க அந்த மிருகம் இல்ல. சோ அந்த சைஸுக்கு அது பெரிய மிருகமா இருக்கும். சோ எந்த மண்ணு நம்ம சேஃப் அப்படி சொல்லி பாக்கணும் சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பறவை இதே மாதிரி மண்ணுல வந்து நின்று பூமி கடையில பொஞ்சு போறதை பார்த்து நம்ம முட்டை பயங்கரமா பயப்படுறான். சரி அந்த பக்கமே போடுறமே, இந்த பக்கம் வீசுங்க அப்படி சொல்லி இன்னொரு பக்கம் போடுறாங்க. வீசி எரிஞ்ச
டாட் டாக் கீழே போகாம அப்படியே இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த மிருகம் இல்லை அப்படின்றத இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அந்த மண்ணுக்கு போயிட்டா நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. இங்க நம்ம இதுக்கு அப்புறமா நம்மளால போத்துக்க முடியாது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சர்வ் பண்ற போர்ட்ல வச்சிருப்பாங்க கடல சர்வ் பண்றதுக்கு, அதை எடுத்து அப்படியே மண்ணு மேல போட்டு அது மேலேயே நடக்க ஆரம்பிக்கிறான். ஒன் பை ஒன்னா அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கான். பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் வரைக்கும் வந்துட்டான். டேபிளுக்கு அந்த பக்கத்துல போக கரெக்டா அதே நிறைய வந்து அந்த சப்போர்ட்ல வந்து அந்த மிருகம் அப்படி லைட்டா அசைக்குதுங்க. அப்படியே ஒன்னு விழு போறான், கீழே அந்த மேக்னெட் எனர்ஜி மாதிரி வருது, அது அப்படியே ஒரு வயிற்று தொட்டது. அதுக்குள்ளே எப்படி அவன் ஜம்ப் பண்ணிடுறான், பட் அவனோட வயிற்று அது தொட்டதுனால அவனோட வயிற்றுல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல அவன் மயங்கி விழுந்துடுறான். அப்படியே மயங்கிதுக்கு அப்புறம் முழிக்கிறான். அப்படியே வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி பயங்கரமா கதறான். அதுக்கப்புறம் அங்கே அப்படியே ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்ல சாப்பிட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அவனுக்கு ஒரு பனானா கிடைக்கும், அந்த பனானா வச்சு சாப்பிட்றான். அந்த வாழைப்பழம் அப்படியே கீழே விழுற மாதிரி போது ஆனால் அந்த பிடிச்சி அவன் சாப்பிட்றான். அதுக்குள்ள அந்த வாழைப்பழ பாய்ச்சல் நினைச்சோ என்னவோ அது சாப்பிட்டதுமே தொண்டையில இருந்து கீழே அவன் வயிறு வரைக்குமே எல்லாமே அப்படியே வெந்து போகுது. அதே வழியோட அவங்க இருக்கிற ஐட்டம்ஸ்ல எல்லாருமே அப்படியே தூக்கி வச்சுறான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே தண்ணி சோடான் கழுதி எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிற மறுபடியும் அதே டேபிளே படுத்துக்கிறான். அதே நேரத்துல இவங்க கார்ல உட்காந்துருந்தாங்க, அந்த காரோட டயரே பஞ்சர் பண்ணது அந்த ஜந்து. இங்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுவானா, இதுக்கப்புறம் என்னால போத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள அந்த டிக்கிக்குள்ள போன் எடுக்கலாம் சொல்லி அப்படியே ட்ரை பண்ணி அந்த டிக்கி ஓபன் பண்றா. டிக்கிக்கு அவளால சாவி போட முடியுது, பட் தொடர்ந்து அவள் கீழே விழுந்துருவா. அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்க, ஒரு தூண்டில் வள மாதிரி ஒரு விசாரணை அதை பிடிச்சிட்டு அவள் எப்படியோ கஷ்டப்பட்டு தந்துடுறா. அதே நேரம் இந்த பக்கம் பக்கத்துல ஒரு கார் வருது, ஒரு போலீஸ் வண்டி மாதிரி இருக்கு. அதை பார்த்து அவள் அப்படி லைட்டா ஸ்லிப் ஆகும், அவளோட கையை அந்த டிக்கியில மாட்டிக்குது. அப்படியே கதறா. அந்த பக்கம் அந்த போலீஸ் வந்ததுமே அதை பார்த்து எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லாருமே அப்படியே கத்துறாங்க கதறாங்க. அப்படியே அவரை பார்த்து கீழே கால வச்சுறாங்க வச்சுறாங்க அப்படின்னு சொல்லி கத்த, எல்லாருமே இல்ல போதில் இருக்கிறீங்களா என்ன கஞ்சா அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவங்க சொல்றது அவன் நம்பவே இல்லை, எல்லாருமே சரகச்சினா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவன் இறங்கி மண்ணில் கால வைக்கிறான். அப்படி நடந்து வரான். அப்படி அவன் நடந்து வரும்போது அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அவனோட காலில் அந்த தோல் செருப்பு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு பூச்சை போட்டிருக்கான். அது தோலை இல்ல பிளாஸ்டிக்னு கூட தெரியல, அந்த ஜந்து எதுவுமே பண்ண மாட்டேது, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த போலீஸ்காரனால ஈஸியா நடக்க முடியுது. சார் கட்சி டீனுக்குள்ள உட்காந்து தடி அப்படி சொல்லி அந்த போலீஸ்காரன் மோட்டையை போட்டு திட்டிட்டே இருக்கான். அப்புறம் இங்க இருக்கிற பொண்ணுங்களையும் திட்டுறான். இதெல்லாம் பார்த்து பயங்கர காலம் நம்பிடுறான். பார்த்து பச்சை பச்சை திட்டுறா. நான் சொல்றது உனக்கு கேட்கல அறிவில்லை அப்படின்னு சொல்லி திட்டும் போது இந்த போலீஸ்காரனு கோவம் வந்துருது. உடனே எல்லாரும் கீழே இறங்கி வாங்க, உங்களை அரஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவங்க எல்லாருமே மண்ணில் கீழே இறங்க சொல்றான். ஆனா அவங்க யாருமே இறங்குற மாதிரி தெரியல. இன்னும் எல்லாரும் மண்ணில் இறங்க உள்ள போயிடுங்க உள்ள போயிடுங்க, நான் மண்ணில் தான் இருக்கிறேன் எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படி சொல்லி என்னாச்சு அப்படி சொல்லி அவங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான். இந்த போலீஸ்காரன் பைத்தியம் முடிச்சோம் இல்ல பைத்தியம் சொல்ல முடியாது, ஒரு வித்தியாசமான கேரக்டர் மாதிரி இருக்காங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவன் கையில ஒரு சாவி வச்சிருப்பான். அந்த சாவி கீழே விழுந்துரும். அதை எடுக்க போக அவனோட கை அப்படியே மண்ணில் ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரனுக்கே தெரிஞ்சு இவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான். இப்பதான் அந்த போலீஸ்காரனுக்கு பட்டு புத்தியே வருது. சின்ன பசங்க இருந்தாலும் சொல்றது கேட்கணும்ல. அந்த போலீஸ்காரங்கிட்டே ப்ரப்பஸ் பே இருக்குங்க. அந்த ப்ரப்பஸ் பே அடிச்சு அந்த ஜந்துக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஏற்படுது போல. உடனே அவனோட கை விட்டுது. அந்த ப்ரப்பஸ் பே அடிக்கிறான், அவன் கை அங்க மாட்டாம எப்படி எஸ்கேப் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கே உள்ள போயிருக்கல, அந்த பாதிக்கே அப்படியே உடஞ்சு போய் ரத்தம் அப்படியே சொட்டிட்டு இருக்கு. இந்த போலீஸ்கார் அப்படியே கதறிட்டு இருக்கான். அவனோட காலை பிடிச்சி இழுக்குது, அப்படியே மொத்தமாவே உள்ள போறான். அந்த ப்ரப்பஸ் பே மட்டும் நம்ம வீரனை எப்படி வச்சிடறா. அந்த போலீஸ்காரமே கொஞ்சம் நேரத்துல அந்த ஜந்து உள்ள முழுசா சாப்பிட போறான். இங்க அந்த இன்னொருத்தருக்கல அந்த போனை வாங்கின அவன் பயங்கர மயிர் வேஷம் காட்டுற மாதிரி இப்ப என்ன பண்றான், இதுக்கு அவன் பொறுக்க முடியாது சொல்லி இவனும் கிளம்புறான். அந்த மாதிரி எல்லாமே நான் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை அவனோட காலில் கட்டிக்கிட்டு தவளை தூக்கி போட்டு சொல்ல அவங்களும் தவளை தூக்கி போடுவாங்க. அதை பிடிக்கிறேன் சொல்லி அப்படி கீழே வந்து இவனுமே மண்ணுக்குள்ள போய் சேர்த்து போறான். அங்க அந்த கட்டை எல்லாம் உடைச்சோம் பாத்தீங்களா, அதை இன்னுமே நல்லா உழைச்சிட்டு அந்த கட்டையை கார்ல இருக்காங்களா அவங்க கிட்ட தூக்கி போட்டு அந்த கட்டையை சேஃபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து ஜம்ப் பண்றா. அப்படியே காருக்குள்ள குதிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த கட்டையை மண்ணுக்கு மேல போட்டு கச்சினமா அப்படி நடந்து போலான்றதுதான் இவங்களோட பிளான். அந்த டிக்கில மாட்டிருந்தால அவளை முதல்ல காப்பாத்துறாங்க. முதல்ல இந்த கருவி நடந்து போறா எப்படி சேஃபா போயிடுறா, பின்னாடி நம்ம ஹீரோ நடந்து போறா அவளுமே சேஃபா போயிடுறா, மூணாவது அந்த டிக்கில கை மாச்சல அவ போறா. அவ போயிட்டு இருக்கும் போது அவள அடிபட்ட கையில இருந்து ரத்தம் அப்படியே சொட்டோம். சொட்டினா அந்த மிருகம் அப்படியே வயலண்ட் ஆயிடும். அந்த சொட்டை அவள் பிடிக்க போக பேலன்ஸ் தவறி அப்படியே கீழே விழுந்துடுறா. அவ விழுகிறது நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த ப்ரப்பஸ் பேர் அதை எடுத்தாச்சு. அந்த மண்ண ஒரு அந்த ஏலியன் அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிறா. அவளோட உடம்புல ஒரு பாதி அந்த ப்ரப்பஸ் பேர் பட்ட இடத்துல இருக்கும், சோ அவளால அந்த மண்ணுக்குள்ள இழுக்கப்படாம இருப்பா. பட் அவளோட மறுபாதி ஃபெவிக்விக்ல ஓட்டின மாதிரி ஓட்டிக்குது. அந்த ஏலியன் கொஞ்ச நேரத்துல அவள் உள்ள இழுத்துட்டு போயிட்டு அப்படியே சாகடிச்சிருது. அப்புறம் அங்க அந்த பைக்கு எல்லாத்தையும் எடுத்து காலில் அப்படியே நல்லா கட்டிக்கிட்டு அந்த கருப்பி அப்படியே வேகமா ஓடுறா. அப்படியே ஓடி போய் அந்த போலீஸ்காரனோட கார்ல ஏறிடுறா. இவங்க எல்லாருக்குமே சந்தோஷம். பட் அதுக்குள்ள அந்த கருப்பி அந்த மிருக வர ஆரம்பிச்சிடுது. பட் அதுக்குள்ளே நம்ம குண்டு மொட்டை நோக்கி அந்த மிருக வர ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நேரத்துல இந்த டீனை ஓட்ட போட்டு அப்படியே நம்ம குண்டு பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி என்ன தெரியல, அப்படியே நம்ம குண்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குங்க. இதற்கு இந்த காந்தி விசி மாதிரி ஏதாவது நூல் மாதிரி புழு மாதிரி காட்டியிருந்தாங்களே, இப்ப அந்த மிருகத்தோட ஒரு பாகத்தையே காட்டுறாங்க. அப்படியே நிலநடுக்குமே வர மாதிரி இருக்கு. இந்த ஆக்டோபஸ்க்குலாம் ஏகப்பட்ட கை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வருது. அவன் அப்படி சரக்கு உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. அடுத்து அப்படி இந்த கருப்பி கார் மேல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த காருமே அப்படி அட்டாக் பண்ண அப்படியே மயங்கி படுத்துறா. அவன் எப்ப முடிச்சு இவங்களை எப்ப காப்பாத்த அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்படியே நைட் ஆயிடுது. அடுத்து அந்த கருப்பி முடிக்கிறா. முடிச்சுட்டியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த கார்ல இருந்து ஏதாவது எங்ககிட்ட போடு, எப்படியாவது நாங்க அந்த காருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அங்க இந்த ஹேர் போட் இருக்கும் பாத்தீங்களா, அது அங்க இருக்கு, அதை எடுத்து அப்படியே அவங்க கிட்ட போடுறாங்க. அதை போட்டு அப்படியே அதுல இவங்க எல்லாருமே குச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவையும் அதுலயே தலை தரம் நிறுத்திட்டு வராங்க. எப்படியோ கார்ல ஏத்துறாங்க. நம்ம ஹீரோவும் கழிச்சது அப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் லவ்யும் சொல்லிக்கிறாங்க. அப்படியே கிசம் பண்றாங்க. கரெக்டா அதே நேரம் பார்த்து பூமி கட்டில இருந்து
இப்படி பெருசா வருதுங்க. அதோட ஒரு கையை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அதை பார்த்து அப்படியே அவங்க தெரிச்சு ஓடுறாங்க. ஈரன் மேல இருக்க அவ்வளவு அட்டாக் பண்றதுக்காக திரும்ப திரும்ப இந்த ஜந்து வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த வண்டியிலே பெட்ரோல் டின் ரெண்டு கட்டி வச்சிருப்பாங்க. அதை கழட்டி வர்ற ஒரு டின் அதுவே பிடிக்கிட்டு போயிடுது. அப்படி பிடிக்கிட்டு போகும்போது அது உடம்புல பெட்ரோல் ஃபுல்லா அப்படியே பட்டது. இன்னொரு டின் எடுத்து அப்படியே நல்லா வீசி விட்டுட்டு அங்க ஒரு டீ பெட்டி இருக்கும். அதை எடுத்து அப்படியே கொளுத்தி போட்டா குபு குபு தீ பிடிக்குதுங்க. அந்த ஜந்து அப்படியே தீயில கருகிற மாதிரி காட்டுறாங்க. பட் அதையும் தாண்டி இன்னொரு கை வந்து அவங்க கார் அப்படியே அட்டாக் பண்ணுது. எப்படியோ காருக்குள்ள உட்காந்துறாங்க. பட் கார் ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்படியே எல்லாரும் உள்ளே உட்காந்து அப்படியே டயர்ல அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க முடிச்சு யாரோ ஒருத்த கார் வெளில இருந்து கதை தட்டிட்டு இருக்கான். என்னாச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, யாருக்கு அதை அடிப்படிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இல்லை மண்ணில் நிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுமே இறங்கி பாக்குறாங்க. பார்த்தா இந்த ஜந்து இந்த மண்ணு கடையில இல்ல, ஒருவேளை சாப்பிட்டது போதும் பசி தீந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போயிடுச்சோ என்னவோ. பட் நம்ம ஈரோ அப்படியே இந்த கார்ல நைட்டு சேர்த்து போயிட்டு இருக்கான் போல. இவங்க எல்லாருமே பார்க்கும்போது அப்படியே பணமா கிடக்குறான். நம்ம கருப்பி வந்து ஈரன் மட்டும் இந்த 30-40 பேர்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அழுதுகிட்டே போறாங்க. இதோட அப்படி இந்த படத்தோட ஸ்டோரியே முடியுது. இப்ப அந்த ஜந்து எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கடலுக்குள்ள அப்படியே நீந்து போயிட்டே இருக்கு. இப்ப அது போறது இன்னொரு பீச்சு. பட் இந்த பீச்சில் 30-40 பேர் இல்லைங்க, லட்சக்கணக்காக பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் ஓடி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கிளியர் ரேட் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.